எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவேன், ஆனால் மோட்டோ விலாக் எல்லாம் எதுவும் பண்ணலை. ஸோ இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டோட வீட்டில் இருக்கேன், பினிஷு. இந்த அருக்காப்பில் இந்த சபரிமலைக்கு போகிற மாதிரி ஃபுல்லாக ரெடியாகி பிளாக் பிளாக்கில். அவர் பேர் வந்து மோட்டோ மேடி. அவரோட 390 தான் நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஆமாம், ஆள் தான் பார்க்க எப்படி 390 வச்சுருக்காப்பில். இஸ் எ வெரி குட் ரைடர். இதுதான் வந்து இந்த ரூம் வந்து சாய் குடிச்ச கப்பு இங்கே இருக்குது. ஸோ இந்த ரூம் வந்து ஆர்டிஸ்ட் வந்து அவனோட திங்ஸ் எல்லாம் போகிற ரூமு வச்சு அது ஒரு நிமிஷம். ஸோ இதில் நிறையா இருக்குது, என்னென்னமோ இருக்குது. இந்த ஷீல்டு க்ளவுஸ் இருக்குது, ஒன்று ஒரு டார்மேக் க்ளவுஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் இது ஹைட்ரேஷன் பேக்கு, அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டென்ட் டெக்கத்லானோட டென்ட்டு, அப்புறம் காட்ஸ் கோஸ்ட். ஆமாம், ஜியூஸா இது, ஜியோனா? ஆமாம், காட்ஸ் பிராண்டில் இருக்க டேங்க் பேக்கு. அப்புறம் நம்ம பயபுள்ள வரைகிறதுக்கு யூஸ் பண்ணுற போர்டு, என்னென்னமோ இருக்குது. 3-4 ஹெல்மெட்டு, எம்டி LS2, லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன். ஸோ நண்பா, அந்த பேக்கேஜ் வந்து அங்கே இருக்குது. ஸோ பேக்கேஜ் இதாக இருக்குது, அன்பாக்ஸ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த பேக்கேஜ் இதில் இருக்குது. ஸோ ஒரு நல்ல நேச்சரான இடத்த கண்டுபிடிச்சி போய் உட்காந்து வில் ஸ்டார்ட். ஓகே, ஸோ நண்பா, அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 390 போயிட்டுருக்கோம். உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ ஒரு பீஸ்ட்டுன்னு. ஆக்சுவலி இன்றைக்கும் ரெக்கார்ட் பண்ணேன் ஆல்ரெடி, பட் அது வந்து ரெக்கார்ட் ஆகலை. திஸ் இஸ் மோட்டோ மேடி, இவர் தான் இதோட ஓனர். இந்த வண்டி எப்போனாலும் தூக்கிட்டு போய் ரிவ்யூ பண்ணலாம், பட் நல்லா ரோடு கிடைக்கல. நம்ம வண்டி திஸ் இஸ் வேண்டர் கிட்டு, அது அவரோட வண்டி டெஸ்ஸா. இதோட 2.0 அன்பாக்ஸ், ஐ மீன் அன்பேக்கிங், அதை எப்படி ஆரம்பிச்சா ரிவீலிங் வீடியோ வந்து சீக்கிரம் வரும். அது நம்ம லியோ, அந்த மைக்ரோ ஆர்டிஸ்ட்டு, டோனி, பினிஷ் கிளம்பு போவோம். சரி, இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு லொக்கேஷன் தேடி போயிட்டுருக்கோம். நல்ல ஒரு லொக்கேஷன் தேடி லியோ, பாய் 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 பாய். ஓகே, ஸோ உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ சச் அ பவர்ஃபுல் மெஷின். இது இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ரோடு கிடைக்காத கஷ்டத்தை பாருங்களேன். வண்டி நம்ம ஃப்ரெண்டு தான், எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம், பட் என்னான்னு தெரில, நல்ல ஒரு லொக்கேஷன் கிடைக்காத. ஸோ அந்த கான்டினல் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ஜிடியோட வீடியோவில். எனக்கு நல்ல ரோடே கிடைக்கலப்பா, இந்த ஹைவே எல்லாம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்களோ அப்போ தான் ஐ கேன் மேக் சம் வீடியோஸ். ஸோ அதனால 390 வீடியோ இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வருமானு எனக்கு தெரில. ஸோ சொன்னல, வேண்டர் கிட் வந்து வண்டியை ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்கான். அவன் வந்து பைலட் சீட்டு தான் போட்டிருக்காப்புல டயர், அவர் வந்து பைலட் சீட்டு தான் போட்டிருக்காப்புல டயரு. அதனால நல்ல க்ரிப் கிடைக்குது. அது லோ ப்ரொஃபைல் ரேடியல் டயரு, அப்புறம் வந்து 150 செக்ஷன் போட்டிருக்காரு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, V3 வந்து 150 செக்ஷன் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. 140 செக்ஷன் போட முடியும்னா மேக்ஸிமம் பைக்ஸில் வந்து 150 செக்ஷன் எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே இல்லாமல் வந்து உங்களால் போட முடியும். ஸோ நோ இஷ்யூஸ், ஓகே, யூ கேன் ட்ரை 150 செக்ஷன். அவர் 150 போட்டிருக்காரு எந்த மாடிஃபிகேஷனும் இல்லாமல். ஸோ நாட் அ பிக் டீல். ஸோ காலையிலே வந்தேன், வேறு கொஞ்சம் ஷூட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன், பட் இந்த வீடியோ சீக்கிரம் நான் போட்டு விட்ருவேன். ரொம்ப சிம்பிளாக, கூலாக, ஒரு நல்ல ஒரு வைப்பில் நான் போட்டு விட்றேன். ரொம்ப கடுப்பாக இருக்கியா மைக் அடாப்டர் இல்லாமல்? ஏன்னா இப்போது இந்த பைக்லேயும் நான் வரும்போது கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருந்தேன், பட் என்னால் அதையும் ரெக்கார்ட் பண்ண முடியல ப்ராப்பராக. ஸோ மன கஷ்டமே. வண்டி தெறிக்குது, இந்த ரோட்டுக்கு செட்டே ஆகாது, ஹைவே மட்டும் ஓட்டிய மாதிரி இருந்தால் ஓகே. அதுதான் பசங்க கேட்டுட்டு இருக்காங்க, இந்த வண்டி எப்படி நல்லா இருக்கான்னு. ஹைவேக்கு மட்டும்தான் இது செட் ஆகும், சிட்டிக்குள்ளே வந்து தேவைக்கு ரொம்ப அதிகமான பவர் இருக்குது ஓவர்டேக் பண்ணுறதுக்கு. சீரியஸ்லி ரொம்ப அதிகமான பவர், இவ்வளோ பவர் தேவையில்லை. ஜிடியோட பவர் வந்து சஃபிஷியன்ட் எனஃப். ஓகே, ஜிடியை விட இது ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க பிஹெச்பியில் வந்து பேப்பரில் இது அதிகம், ஐ மீன் ஜிடி அதிகம்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் அதிகம்தான், பட் திஸ் இஸ் மோ பவர்ஃபுல். அது பேப்பரில் இல்லை, ரோடுக்கு எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோத்துக்கு எவ்வளோ பவர்னு. பார்த்தீங்களா, திஸ் இஸ் வே மோர் பவர்ஃபுல், வே மோர் பவர்ஃபுல். பார்த்தீங்களா, டேம் பவர்ஃபுல், டேம் பவர்ஃபுல், டேம் பவர்ஃபுல்.
ஸோ நண்பா அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். நான் அங்கே போயிட்டு என்னென்ன விஷயம் இருக்குது என்ன ஏதுங்கிறத வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஹீட் உண்டு, நல்லா நல்லா வான மாதிரியே ஹீட் அடிக்கு. நான் வந்த ஏரியா பார்த்துருப்பீங்க, த்ரீநெண்டியில் அப்படியே ரிவ்யூ பண்ணிச்சு, ரிவ்யூ இல்லை அப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி இருந்தது. அந்த கோயில் பக்கத்தில் ஒரு சின்ன முடுக்கு, அந்த முடுக்கில் அப்படியே நுழைஞ்சு நுழைஞ்சு எப்படியோ வந்துட்டேன் லொக்கேஷனுக்கு. ஸோ திஸ் இஸ் அன் அன்பாக்சிங் வீடியோ, டெடிக்கேட்டடாக இந்த ப்ராடக்ட்னு இல்லை, எனக்கு என்கிட்ட இருக்க அடுத்தடுத்த அப்கிரேட்ஸ். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொன்னேன் 10K வந்ததுக்கு சில விஷயங்களை அப்கிரேட் பண்ணுறேன்னு. ஸோ அதில் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ராடக்ட் ப்ளீஸ், என் உயிரே போயிடுச்சு ஜஸ்ட் மிஸ். ஏன்னா இந்த பக்கம் தண்ணி இருக்குது, நீங்கள் பார்த்தா தெரியும் செம்மையாக இருக்குது இந்த லொக்கேஷனு. நான் எடுத்து காமிக்கிறேன் என்னோடய 18mm லென்ஸ் போட்டு மவுண்டேஜ் காமிக்கிறேன் பின்னாடி, செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக அப்படி தண்ணி 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 தண்ணி. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு கிஃப்டாக கிடச்சிது. ஓகே, கேஆர் வ்ளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், அவர் வந்து கார்த்தின்னு சொல்லிட்டு அவரோட நேமு, அவர் வந்து எனக்கு இது அனுப்பி கொடுத்தாரு. அவர் ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்காரு, அவரோட சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாவா வச்சு வ்ளாக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, ரிவ்யூஸ் பண்ணுறாரு, செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஏதோ ஒரு வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது ஆக்சுவலி வந்து இந்த உங்களுக்கு பார்த்தா தெரியும் உலான்சியோட ப்ளாகிங் கேஸ் இனிமேல் மோஸ்ட் ப்ராபப்ளி இதில் தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஆக்சுவலி ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன், அதால் ஷோ யூ. இதெல்லாம் நான் வீட்டில் கொண்டு வச்சு நல்லா அப்படி சினிமேட்டிக்காக காமிச்சு பின்னாடி அப்படியே ஓடுன்னு நினைக்கிறேன். அதில் ஷோ யூ ஆல் திஸ், கொஞ்சம் லைட்டெல்லாம் போட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, எல்லாம் கருப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் கலருக்கு பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு வேறு கருகருன்னு இருக்கும், தெரியுதுல்ல? ஓ தெரியுதான் லைட்டாக. ஸோ பிரச்சனை இல்லை, லைட்டாக எடிட் பண்ணிப்பேன். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அப்புறம் அடுத்த விஷயம் என்னென்னா, லே எடுல ஆமா. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், 4,100 ஆச்சு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க், டபிள்யூடி எலமெண்ட்ஸோட ஒரு ஹார்ட் டிஸ்க்கு. எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருந்தது, சிகேட் அண்ட் இது. இது ஒரு 1.5 TB. நான் வந்து 2 TB வாங்கலை, ஏன் அப்படின்னா இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை. உங்களுக்கே தெரியும் மைக் அடாப்டர் வாங்கலை, கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு 2 மந்த்ஸுக்குள்ளே சேவ் பண்ணி கண்டிப்பாக மைக் அடாப்டர் வாங்கிடுவேன். ஸோ பசங்கள்லாம் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, ஸோ நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இதை கலட்டி வீட்டில் வச்சு நான் வீடியோ எடுத்து இதுக்கு பின்னாடி போட்டு விடுவேன். ஸோ இது வந்து 4100 ஆச்சு, 1.5 TB, டபிள்யூடி எலமெண்ட்ஸோட ஹார்ட் டிஸ்க், சரியா? ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். இன்னும் சில அப்கிரேட்ஸ் இருக்குது, ஒரு 100, 200, 300 இருக்குது குட்டி குட்டி, அதெல்லாம் நான் காமிக்கலை. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் ஐ ஷேர் யூ என்னென்ன விஷயம் என்ன ஏதுங்கிறதெல்லாம், சரிங்களா? ஸோ நண்பா, ஆ நீங்களா, மூஞ்சியில் மாஸ்க் போட்டவர் தெரியலையா? ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க, இல்லைங்க வேணால் காமிக்கவா? அது என்னோடய ஒரு ஸ்டைலாகவே ஆயிடுச்சு சும்மா சும்மா. ஹலோ, ரெக்கார்ட் ஆகுதா? இருங்க இருங்க, காமிக்கிறேன் அவங்கள. எவ்வளோ பேர் இருக்காங்க போகிறேன் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ போகிறேன். ஸோ ஹலோ ஹலோ, ரெக்கார்ட் ஆகுது சத்தியமாக, மைக்கு பெரிய பிரச்சனை. இப்போ கூட த்ரீநெண்டியில் வரும்போது ஃபஸ்ட் இனிஷியல் கொஞ்சம் வந்து ரெக்கார்ட் ஆகலை, அதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் ஆச்சு, செம கடுப்பாயிட்டேன். சரி நண்பா, அவ்வளோதான், இதெல்லாம் இனி பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவோம். லேப்டாப்பில் இன்னும் ஸ்பேஸ் இருக்கும், ஸோ இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக வந்து எடிட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நண்பா பார்க்கலாம். ஸோ see you guys in the next video. Until then, it's bye. சச்சி சும்மா காமெடி. ஓகே, சிரிப்பு சிரிப்பு ஆஃப் பண்ணியா அந்த சோப்பு கலர் பட்டன். இனி இதில் ஆடியோ ரெக்கார்ட் ஆச்சான்னு பார்ப்போம்.